டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். அவங்க வந்து எதில் தான் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட வெல்த் அண்ட் இன்கம்க்கு தான் வந்து கான்சன்ட்ரேஷன் எடுத்து அதிகமாக இருக்கும். இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், இன்கமில் வந்து இன்இக்வாலிட்டிஸ் எடுத்து அதிகப்படியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட சொத்து மதிப்பை வந்து அதிகப்படுத்தணும்னு தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் ஆஃப் அ ரிசோர்ஸஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அ ரிசோர்ஸஸ் வேஸ்டேஜஸ் அண்ட் இந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட், அதிகமான ரிசோர்ஸஸை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லலாம். தேவையில்லாத ப்ராடக்ட்டை அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ், கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம்னா ரூலிங் கிளாஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதாவது ரூலிங் கிளாஸ், லோவர் கிளாஸ், அதாவது ஹையர் கிளாஸ், லோவர் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கேபிட்டலிஸ்ட்டில் வந்து கேபிட்டலிஸ்ட்டுன்னு பார்த்தோன்னாக்கா முதலாளித்துவம் அது தொழிலாளர்கள்ன்ற மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ்ன்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ்னு எடுத்து இருக்குது இந்த கேபிட்டலிசத்தில். பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமாக இருக்கிறதுனால அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் நிறைய ஆபத்துகளில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எதுன்னு பார்த்தோன்னா இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால மூலயமா எக்கனாமிக் சைக்கிள், அதாவது பூம், ரிசெஷன், ரிகவரி இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி ஃப்ளக்சுவேஷன் எடுத்து அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய கிரைசிஸ் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அஸ் நான் எசென்ஷியல் குட்ஸு, தேவையில்லாத ஒரு ஹார்ம்ஃபுல் குட்ஸை தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் மேக்கிங் த ப்ராஃபிட். அப்போ அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு எடுத்துக்க ஒரு தேவையில்லாத பொருட்களை வந்து அவங்க உற்பத்தி செய்யணும்னு நினைப்பாங்க. அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்துட்டாக்கா ஒரு ஹார்ம்ஃபுல்லான வெப்பன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கேபிட்டலிசத்தில். அப்போ அது வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தோம் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ நான் எசென்ஷியல் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். தேர் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் அ கேபிட்டலிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இது சோஷியலிசம்ன்னு சொல்கிறோம். சோஷியலிசம் ஃபாதர் பார்த்தோன்னாக்கா கார்ல் மார்க்ஸ் சொல்லும். கார்ல் மார்க் தான் சார் ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். இது வந்து ஒரு பிளான்ட் எக்கனாமியாக இருக்கும், பப்ளிக் ஓனர்ஷிப்பாக இருக்கும், ஸ்டேட் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு ஸ்டேட் வந்து ஃபுல் ஸ்டேட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணதுன்னா ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்குதுனாக்கா அது ஸ்டேட் கண்ட்ரோல் சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னது நடக்கும், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், சோஷியலிசம்னு எடுத்து அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஓனர்ஷிப்னு எடுத்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. கண்ட்ரோலிங் த கவர்மெண்ட், இது ஃபுல்லுமே யார் கையில் தான் இருக்கும் பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் நாலேஜ்னு பார்த்தோன்னாக்கா பிளான்ட் எக்கனாமியாக இருக்கும். எதுனாக்கா இது ஒரு சோஷியலிஸ்டிக் எக்கனாமின்னு எடுத்து ஒரு பிளான்ட் எக்கனாமியாக இருக்கும். முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் அது வந்து செயல்படுத்துவாங்க, ஒரு கவர்மெண்ட்டை எடுத்து செயல்படுது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கமாண்டட் எக்கனாமி, ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்கறது மூலயமா மட்டும்தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அப்போ கமாண்டட் எக்கனாமின்னு சொல்லலாம். கமாண்ட் எக்கனாமினாலே வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் இந்த மூணு கேள்வியும் சம்மந்தப்பட்டது தான் கமாண்ட் எக்கனாமின்னுட்டு சொல்கிறோம். அப்போது இதனுடைய ஃபாதர் பார்த்தோன்னா கார்ல் மார்க்ஸ் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமி ஆல் ரிசோர்ஸஸ் இந்த ஓன்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஏ கவர்மெண்ட். அப்போ இவங்க சோஷியலிஸ்டிக் எக்கனாமி வந்து அவங்களோட மெயின் மோட்டோ வந்து பார்த்தோன்னாக்கா பப்ளிக் வெல்ஃபேர், பப்ளிக் வெல்ஃபேர்னு எடுத்தால் அவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்கும். அதுவே ப்ராஃபிட் மோட்டோன்னு பார்த்தோன்னாக்கா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் இருந்திருக்கும். சோஷியலிஸ்டிக் எக்கனாமியில் பப்ளிக் வெல்ஃபேர் தான் அவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் எய்ம் என டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ இன்கம், பிரித்து கொடுக்கறதுன்னு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் வெல்த் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்து கிடைக்கும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா சம் கண்ட்ரிஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தோன்னா ரஷ்யா, சைனா, வெனிசுலா, வியட்நாம் போலாந்து அண்ட் கியூபா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மெயினான எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸாக இருக்குது. எதுன்னு பார்த்தோன்னா சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. பட் நவு இந்த அப்சல்யூட்லி சோஷியலிஸ்டிக் எக்கனாமியாக இருக்கிற கண்ட்ரின்ட்டு எதுவும் கிடையாது இப்போ இருக்கிற இதில், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. எதுனா ரஷ்யா, சைனா, வியட்நாம் போலாந்து கியூபாலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா பப்ளிக் ஓனர்ஷிப் இஸ் அ மெயின் ப்ரொடக்ஷன். இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல வந்து பப்ளிக் ஓனர்ஷிப்பாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல், சென்ட்ரல் பிளானிங் வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங்காக இருக்கும். தெர் இஸ் அ பிளான் அண்ட் இன்டீஜரல் பார்ட் ஆஃப் அ சோஷியலிஸ்டிக். அப்போது ஒரு சொசைட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாக்க ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னு எடுத்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட்ஸ், இது வந்து எதை அட்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா சோஷியல் பெனிஃபிட், அதாவது எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல்ன்னு ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும்ன்ட்டு நினைப்பாங்க. அதனால தான் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட்னுட்டு இருக்கும். அதுதான் வந்து மெயினாக இருக்குது வெல்ஃபேர்லன்ட்டு சொல்லலாம் சோஷியலிஸ்டிக் எக்கனாமியில். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ காம்பன்சேஷன்ஸு,
இதில் வந்து ஒரு காம்படிஷன் நடத்தி இருக்காது, எதுலன்னா போட்டி இல்லாத ஒரு நிலை நடத்தி இருக்கும் இதுலனா சோஷியலிசத்தில். நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் அ ப்ரைஸ் மெக்கானிசம்ஸ் கண்ட்ரோலிங் த ரெகுலேஷன்ஸ், இதில் வந்து எதையும் யாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ரெகுலேட் பண்ணுறதோ சென்ட்ரல் பிளானிங்காக இருக்க அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அப்போ ப்ரைஸ் மெக்கானிசம்ன்றது வந்து யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தோம்னாக்கா சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்வாலிட்டின்னு இன்கம், ஈக்வாலிட்டி இன்கம் பார்த்தோன்னா ரிமூவிங் த ரெடியூசிங் த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். எதுனா ஈக்வாலிட்டி இன்கம் எல்லாருக்கும் சேமான ஈக்குவலான இன்கம்ன்றது கிடைக்கிறதுக்கு சோஷியலிஸ்டிக் எக்கனாமி ஒரு இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஃப்ரீ ஹெல்த் எஜுகேஷன் அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இது எல்லாத்துலேயும் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரதுன்னு பார்த்தோம்னாக்கா ஏன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம், அதான் வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லெஸ் சொசைட்டி, இதில் வந்து இவங்க மேல்மட்டவங்க இவங்க வந்து கீழ்மட்டவங்கன்ற மாதிரிலாம் இல்லாமல் கிளாஸ்லெஸ் எக்கனாமி கிளாஸ்லெஸ் சொசைட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த ட்ரூ சொசைட்டி இஸ் எ சொசைட்டி எவ்ரி ஒன் இன் ஈக்குவல் ஃபார் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இந்த கன்சன்ட்ரேஷன். எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் பார்த்தோம்னாக்க ஹையரான அப்பர் கிளாஸு லோவர் கிளாஸுன்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அப்போ கிளாஸ்லெஸ் சொசைட்டின்னு இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெரிட்ஸ் ஆஃப் அ சோஷியலிசம் ரெடியூசேஷன் ஆஃப் அ இன்இக்வாலிட்டி ரெடியூசேஷன் என்ன இன்இக்வாலிட்டிஸ் ஏற்றத்தாழ்வுன்னு அடுத்து இருக்காது. இவங்க வந்து அப்பர் கிளாஸஸ் லோவர் கிளாஸுன்ற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து அளந்து எல்லாருக்குமே வந்து பகிர்ந்தளிப்பாங்க. அதான் வந்து பார்த்தோனாக்கா ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பிளான்டு மேனராக இருக்கும், இட்ஸ் ப்ரீ பிளான்டு மேனராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளெக்ட்ஸ், அதாவது ரிச் புவர் கிளாஸுன்ற மாதிரி இந்த கிளாஸ் கான்ஃப்ளெக்ட்ஸ்ன்றது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் அ ட்ரேட் சைக்கிள், ட்ரேட் சைக்கிளில் வந்து பார்த்தோனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் குட்ஸு சர்வீசஸ்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும்ன்னுட்டு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் அவாய்ட் பண்ண, அதாவது தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ற நிலைமை நிறுத்து இல்லாமல் ஒரு ட்ரேட் சைக்கிள் இயங்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து ஒரு பிளான்ட் அத்தாரிட்டி மேனராக இருக்கும் எதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த சோஷியலிசம் நிறுத்து. நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஆஃப் அ சோஷியல் வெல்ஃபேர் ப்ரமோட்ஸ் ஆஃப் அ சோஷியல் வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர் என்னத்தை தான் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ட்ரேட் சைக்கிள் இன்க்ரீஸிங் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் ப்ரமோட் சோஷியல் வெல்ஃபேர் மோட்டோ இஸ் அ மெயின் மோட்டோவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் அ சோஷியலிசம் பார்த்தோன்னா ரேட் ட்ராபிசம் அண்ட் பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம். இதில் வந்து லஞ்சம் ஊழல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எதுலன்னு பார்த்தோன்னா சோஷியலிசஸ்ட்டு. ஏன்னா அது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்ரூவல் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய லஞ்சம் என்னது இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் மேஜர் லிமிடேஷன் ஆஃப் அது நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்து இதில் இருக்காது. அப்போ ஆப்சன்ட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் நடத்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் ஃப்ரீடம் இந்த சாய்ஸஸ் லிமிட்டட், அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து ஃபுல் ஃப்ரீடமும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்காது. ஃபுல் ஃப்ரீ இவங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் கையில் தான் அத்தாரிட்டி நடத்தி இருக்கிறதுனால ஃபுல் ஃப்ரீடம் நடத்தி இருக்காது. ஃபுல் ஃப்ரீடம் நடத்தி எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா நம் கேபிட்டலிசத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பவர் அத்தாரிட்டின்னு எடுத்து இதில் இருக்கும். த ஸ்டேட் இஸ் அ டேக்கிங் த மேஜர் டிசிஷன்ஸ் ப்ரொவைடிங் த்ரீக்கண்ட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டிசிஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு பவராக இருந்து டேக் கேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து பவர் பிளான்டாக இருக்கிறாங்க, பவர்ஃபுல்னு எடுத்து ஒருத்தவங்க கையில் இருக்குதுன்னு அடுத்தனால இது வந்து ஒரு டிமெரிட்ஸாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு மிக்சடு எக்கனாமி பார்க்குறோம். மிக்சடு எக்கனாமியில் மிக்சடிசம் சொல்கிறோம். மிக்சடிசமில் வந்து பார்த்தோன்னாக்கா சோஷியலிஸ்டிக் லேர்னிங் அண்ட் கேபிட்டலிஸ்டிக் லேர்னிங் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோன்னாக்கா ப்யூர் காம்படிஷன்ட்டு சொல்கிறோம். ப்யூர் காம்படிஷன் அஸ் கம்யூனிசம், சோஷியலிசம்னு எடுத்து பார்த்தோன்னா கம்யூனிசம், கேபிட்டலிசம் எடுத்து பார்த்தோன்னா ப்யூர் காம்படிஷன். இது வந்து ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்தோன்னாக்கா அதாவது மிக்சடிசம் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரின்னா நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா, ஃப்ரான்ஸு, ஸ்வீடனு, யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜப்பான் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இது எக்ஸாம்பிள் ஃபார் த எக்கனாமிக் சிஸ்டமில் மிக்சடு எக்கனாமியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. அப்போது இது வந்து ப்யூர் எக்கனாமிக் ப்யூர் பிளான்ட் எக்கனாமியாகவும் இருக்கும், ப்யூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது தெர் இஸ் அ
போத் போத் எக்ஸிஸ்டன்ஸ் இன் தர் இஸ் அ பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஓனர்ஷிப் இஸ் டெவலப்ட் இன் தர் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது கான்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னாக்கா இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தா இந்தியா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் பிரேசில் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த மிக்சட் எக்கனாமின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ மிக்சட் எக்கனாமின்னு பார்த்தோன்னா ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் மீன்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஓனர்ஷிப் வந்து போத் ரெண்டு கையிலையுமே இருக்கும். ஓனர்ஷிப்னு எடுத்து ப்ரைவேட்டாகவும் இருப்பாங்க, பப்ளிக்லேயும் பப்ளிக் ஓனர்ஷிப்பாகவும் இருப்பாங்க. கோ எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து செயல்படுற மாதிரி இருக்கும் இதில்னா இந்த மிக்சட் இஸ்டத்தில். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பிளான்டு மேனராக இருக்கும். நேஷனல் பிளானிங் அண்ட் டவுன்வர்ட் ஸ்டெப்ஸ் இந்த கவர்மெண்ட் பிளானிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு யார் வந்து அட்வைஸ்லாம் கொடுப்பாங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்க என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலான்னு இவங்களும் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் டு த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அந்த ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிப்பு ப்ராப்ளம்ஸ் கொண்டான சொல்யூஷன்ஸு ப்ரீ மெக்கானிசைஸ்டாக வெல் ஸ்டேட்டடாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரோல் ரிசோர்ஸஸ் இஸ் ப்ரொடியூஸ் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ ஸ்மால் ஓவரால் கண்ட்ரோல். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இந்த நெரிசல் இந்த கவர்மெண்ட். அப்போ ஃப்ரீ அண்ட் கண்ட்ரோல் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு மேனராகவும். அப்போ கண்ட்ரோல்டு நேரத்து பார்த்தோன்னாக்கா யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் நேரத்து ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் இருக்கும். அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறா கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் ஃப்ரீடமும் இருக்கும், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு மேனராகவும் இருக்கும் இந்த மிக்சட் எக்கனாமின் நேரத்து. மெரிட்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமி பார்த்தோன்னா ரேபிட் எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கும். ஏன்னாக்கா ரெண்டுமே சேர்ந்து செயல்படுது. அதாவது போத் என்ன பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் பிளான்ட் மேனராக இருக்கிறதுனால ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத் ரேப்பிட்னா ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். பேலன்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு செக்டர் மட்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணாமல் எல்லா செக்டர்ஸ்டையும், அதாவது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கும், ஈக்குவலைஸ்டு பேலன்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ரூரல் அர்பன் ஏரியா எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேலன்ஸ் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் அ ரிசோர்ஸஸ் எந்த ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணாலும் அது வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா இதில் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் இருக்கிறதுனால இல்லை வந்து ப்ராப்பர் யூட்டிலைஸ் மேனர் நடத்தி இருக்குது. ஓகேவா, எக்கனாமிக் ஈக்வாலிட்டி நடத்தி இருக்கும். ரெண்டு பேருமே இருக்காங்க இதில்னு பார்த்தோனாக்கா இந்த போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் மிக்சர் எக்கனாமி. இதில் வந்து டாக்ஸஸ் என்ன டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணால் அந்த டாக்ஸஸை அது யாருக்கும் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா பப்ளிக் செக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் அண்ட் ஸோ இந்த சொசைட்டி எந்த கவர்மெண்ட் சேஃப் கார்டு நடத்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வீக்னஸ் மினிமைஸ் வேஜஸ் இஸ் ரேஷனலைசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ப்ரைஸு ஷாப் ஃபார்முலேட்டிங் த சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸாக இருக்கும். இது ஸ்பெஷலைசேஷன் அட்வான்டேஜஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் எதுன்னு பார்த்தோனாக்கா இந்த மெக்சடிசத்தில். நெக்ஸ்ட்டு டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். அவங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் எடுத்து லேக் ஆகும். இவங்க ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து செயல்படுத்தி எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் சரி வராதுன்னு சொல்லலாம். அப்போ வெல்ஃபேர் நடத்தி இவங்க யாரோடைய மோட்டோவாக இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா கவர்மெண்ட்டோடைய மோட்டோவாக இருக்கும், அதாவது பப்ளிக் செக்டர்ஸோடைய மோட்டோவாக இருக்கும். ப்ரைவேட் செக்டர் மோட்டோ நடத்துன்னு பார்த்தோன்னாக்கா அவங்க வந்து வெல்ஃபேர் இல்லாமல் ப்ராஃபிட் மோட்டோவாக இருப்பாங்க. ஓகேவா, அப்போ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷன் எடுத்து இருக்காதுன்னுட்டு சொல்கிறாங்க டிமெரிட்டாக. நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் அத்தாரிட்டி காம்படிஷன் ஆட்டிடியூட்ஸ்னு எடுத்து இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி செப்பரேட்டன் இந்த வெல்ஃபேர் ஆஃப் அ சொசைட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்எஃபிஷியன்சி. அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு இன்எஃபிஷியன்சியாக இருப்பாங்க, சரியான லேபர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்கில்டு லேபராக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா இன்எஃபிஷியன்சின்னு எடுத்து எதில் இருக்குன்னா பப்ளிக் செக்டர்ஸில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ரெட் ட்ராபிசம் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேர் ஆஃப் அ நேஷனலைசேஷன் இஸ் மிக்சர் எக்கனாமி இஸ் ஃபேர் ஆஃப் அ நேஷனலைசேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் என்டர்பிரனர்ஸ் பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வெடனிங் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஓனர்ஷிப் ரிசோர்ஸஸ் லேண்டு இன்ஹெரிட்டன்ஸஸ் ப்ராஃபிட்டஸ் மோட்டோவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா புவரர்ஸாக இருப்பாங்க. இட்ஸ் அ கேப் பிட்வீன் த புவரர் என்ன புவர் அண்ட் ரிச். இதில் வந்து
புவர் இருப்பாங்க, ரிச்சர் இருப்பாங்க. அதே மாதிரி ஏன்னாக்கா இதில் வந்து மிக்சடிசம் நடத்தினால பப்ளிக் செக்டரும் இருக்கும், ப்ரைவேட் செக்டரும் இருக்கும். அப்போ புவரர்ஸும் இருக்கிறாங்க, ரிச்சரும் இருப்பாங்கன்னுட்டு சொல்கிறாங்க. அப்போது இன்இக்வாலிட்டின்னு வைடனிங்காக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. அதுவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்.